பறிச்சு அந்த வெண்டைக்காயை வச்சு இன்னைக்கு மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் அது நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல தயிரை ரொம்பவும் புளிக்காமல் புளிப்பு இல்லாமல் மீடியம் வறுக்கணும். நார்மலாக நைட்டு உர வச்சு எடுத்து வைக்கிற தயிரே போகும் நமக்கு. அந்த தயிர் தான் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் கால் லிட்ரு. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோர் குழம்புல வெண்டைக்காய் கூட நம்ம இந்த கடலைப்பருப்பை வந்து சின்ன சின்னமாக பக்கோடா மாதிரி ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணலான்ற ஐடியாவில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து இதை அரைச்சிப்போம். ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் போட்டுவிடுங்க, கரெக்டாக இருக்கும். சோம்பு 3 பூண்டுகள், ஃப்ரெஷ்ஷாக பறித்த புதினா இருந்தது அதை சேர்த்துக்கிறேன். புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கருவேப்பில்லை கொத்தமல்லி எது வேணாலும் சேர்த்துக்கிறேங்க. நான் அப்புறம் செடியில் பறிச்சுட்டு வந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு நான் 1/2 உப்பாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து கிரேவியில் தான் மோர் குழம்புல தான் போட போகிறோம், அதனால் 1/2 உப்பாக போட்டுக்கிறேங்க. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திப்பி திப்பியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க, ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப குறைக்குறன்னு இல்லை. இப்போ இது கூட வந்து நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துக்கிடுங்க, தண்ணி விடாமல் ரெடி பண்ணிக்கிடுங்க. இப்போ இது நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். பருப்பு அடித்த மிக்சிலேயே வந்து வறுத்த மல்லி ஃபஸ்ட்டு இதை லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அப்புறமா தேங்காய் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இதை அடிச்சிட்டேன். இது கூட கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு தக்காளியும் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட பால் பெருங்காயம் இருந்தது, அதை நான் லேசாக வந்து எண்ணெயில் பொறிச்சு அதை எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்றேன். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி கலந்துக்கிடுங்க. இதுக்கு ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு பெருங்காயம் தான், அதனால் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டு கலந்துக்கிடுங்க நல்லா. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு வச்சுருவோம். பொரிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சது போகிறோம், நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இதில் சேர்த்துருவோம் கடலைப்பருப்பு. சேர்த்துட்டேன்.
சேர்த்து இது கொஞ்சம் ஒரு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அது போட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க, இறக்கிடலாம். நீங்கள் இறக்குற அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்ல வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இறக்கிடுறேன். இப்போ நம்மளோட அந்த மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அருமையாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.